அம்மா எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஸ்கூல் லீவ் விட்டாங்களே. லீவ் விட்டாங்களா? எக்ஸாம்ல எழுதிருக்கீங்களா? அம்மா நான் அதை விட நான் சூப்பரா எழுதிருக்கேன்மா. எக்ஸாம் முன்னாடி என்ன வெளியே கூட்டு போறேன்னு சொன்னீங்க, எப்பமா கூட்டு போவீங்க? வெளியே தானே கூட்டு போகணும், ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு இடத்த கூட்டு போயிடுறேன். ஓகேவா? ஒரு நாள் தீம் பார்க்கு, ஒரு நாள் மாலு, பீச்சு, இந்த மாதிரி 10 டேஸ்க்கு 10 பிளேஸ்க்கு கூட்டு போயிடுறேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், ஃபன் பண்ணுறோம். ஓகே? எஸ் வா, 10 டேஸ்க்கு 10 பிளேஸ்க்கா எடுத்துக்கோ, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறோம். அம்மா வெளியே போகலாமா? வெளியே தானே கூட்டு போகிறேன். அத்த சமையல் வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாமா? சரிம்மா. அம்மா இன்னைக்காச்சும் போகலாமா? அதுக்கு இல்லை நத்த சமயம், இருந்த துணிமணிலாம் நிறைய கிடக்கு, துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு அப்புறமா போகலண்ணா. உடம்புக்கே நல்லா இல்லை, பயங்கரமா உடம்பு, ஏன் டயர்டா இருக்குன்னு தெரியல, முடியல என்னால. அம்மா இன்னைக்கு கிளம்பி வெளியே போகலாமா? செல்லக்குட்டி, இன்னைக்கு அம்மாவுக்கு உடம்புக்கே நல்லா இல்லை, அதனால அம்மாவால் இன்னைக்கு எங்கேயும் கூட்டு போக முடியாதுரா. கொஞ்ச நேரம் தூங்குறேண்ணா. இன்னைக்கும் போச்சா? இன்னைக்காச்சும் கண்டிப்பா கூட்டு போயிருவீங்களா? கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க, இன்னைக்கு எப்படி போக முடியும்? அதெல்லாம் முடியாது. டெய்லி ஏதாச்சும் சாக்கு புக்கு, நாளைக்காச்சும் கூட்டு போறாங்களேன்னு பார்க்கலாம். அம்மா 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 எந்திரிங்கம்மா, டைம் ஆகுது, எந்திரிங்கம்மா. லீவ் நாள் கூட தூங்க விடுறீங்களா பாரு. என்னம்மா எம்ஜிஎம் போவாமா? நல்லா கூட்டு போவீங்க எம்ஜிஎம். இந்த லட்சணத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடமா. ஏன் லீவ் நாள்ல போய் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்க? ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சு ரீஓபனே பண்ணிட்டாங்க. 10 நாளா எங்க லீவ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, வந்து சாப்பாடு ஆக்குங்க. ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சா?